வணக்கம். அண்ணாமலை வந்து வர 3ஆம் தேதி கமலாலயத்தில் நிர்வாகிகளோட ஆலோசனை பண்ண போகிறார். ஆலோசனை பண்ணுற அளவுக்கு பிரச்சனை எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்டால் அவருக்கு பிரச்சனை கிடையாது. பாஜக மேலிடம் வந்து அவருக்கு கிரீன் சிக்னல் கொடுத்துருச்சு அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இதுக்கு இடையில் ஓபிஎஸ் வந்து செய்தியாளர் சந்தித்தார். சந்தித்து ரொம்ப தெளிவாக சில விஷயங்களை பேசினார். அது ஒரு பக்கத்து ஓடிக்கிட்டுருக்கு. என்ன தான் நடக்குது? அதிமுக பாஜக பிரிவு உறுதி தான், பிரிஞ்சிருங்க. தனிக்கட்சியை வந்து தனி அணியை வந்து உருவாக்குறதுக்கான முயற்சியில் இறங்கிட்டாங்க. இப்போ பிரச்சனை என்ன? எடப்பாடி கூட அமித்ஷா என்ன பேசினார் அப்படிங்கிறத எடப்பாடி வந்து வெளியே சொல்லவே இல்லை. 2ஆம் கட்ட தலைவர்களும் பேசவே இல்லை. என்ன காரணம், அங்கே என்ன பிரச்சனை ஓடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமித்ஷா வந்து எடப்பாடி பழனிசாமியை தனியாக வர சொன்னார். தனியாக அவர் போனது 14 தொகுதி. அதில் வந்து ரவீந்திரநாத்துக்கு, டிடி தினகரனுக்கு, கிருஷ்ணசாமிக்கு, ஏசி சண்முகத்து இவங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு தொகுதி கொடுத்துருவோம், அவங்க தாமரை சின்னத்தில் நிற்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. டிடிவியும் ஓபி ரவீந்திரநாத்தும் தாமரை சின்னத்தில் நிற்க மாட்டாங்க, வேறு சின்னத்தில் நிற்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. டிடிவியும் நீங்கள் ஓபிஎஸ்ஸும் எதுக்காக கொண்டு வரீங்க அப்படின்னு கேள்வி கேட்டார். எங்கள் கூட்டணியில் அவங்க வராங்க, உங்கள் கூட்டணியில் அவங்க வரல அப்படின்னு சொன்னோட தான் அவர் சொல்கிறார், இல்லை நாங்கள் அதிமுகவிலேருந்து விலக்கிட்டோமே, அவங்க அதிமுகவுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இவருக்கு அதிமுக கட்சி கிடைக்கிறதுக்கான வழியை ஏற்படுத்தி கொடுத்ததே அமித்ஷா தான், எடப்பாடி பழனிசாமிக்கு. அவருக்கு தெரியாதா அதிமுக இப்போ யார் கையில் இருக்குது, அதிமுக என்ன பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிற விஷயமா அமித்ஷாவுக்கு தெரியாமல் இருக்குமா? இவர் வந்து அமித்ஷாட்டே வந்து அதிமுகவில் நான் தான் இப்போ ஒற்றை தலைமையில் இருக்க, ஒருங்கிணைப்பாளர், பொதுச் செயலாளர் நான் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினார். அவர் வந்து இன்னும் கேஸ் முடியலையே, அதிமுகவோட ஒருங்கிணைப்பாளர் இன்னமும் 2026 வரைக்கும் ஓபிஎஸ் தான் அப்படிங்கிற மாதிரி பேசினோன்னே, நீங்கள் ரொம்ப பிரச்சனை பண்ணிங்கன்னா பிரச்சனை வேறு ரூட்டில் போயிடும், பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா, சரி நான் போய் 2ஆம் கட்ட தலைவர்கள்ட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி வெளியே இங்கே வந்தார். சென்னைக்கு வந்தார். 2ஆம் கட்ட தலைவர்கள்ட்ட வந்து அவர் பேசும்போது, இது மாதிரி ஓபிஎஸ்ஸையும் டிடிவி தினகரன் சசிகலா எல்லாத்தையும் கட்சிக்குள்ளே கொண்டு வராங்க, ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்க பார்க்குறாங்கன்னொன்னு, சசிகலா வராங்க அப்படின்னாலும் சரி ஓபிஎஸ் வராங்கன்னாலும், ஐயோ திரும்பவும் நம்ம பஸ்லேருந்தா எல்லாத்தையும் எல்லா கோட்டையும் அழித்து ஆரம்பத்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி எண்ணத்துக்கு அவங்க போயிடுறாங்க. இதில் ஜெயக்குமார்லாம் ரொம்ப பயந்துட்டு உடனே, நாங்கள் அதிமுக பாஜக கூட்டணியை முறிச்சிடோம், என்ன விஷயத்துக்காக முறிக்கிறீங்க, அண்ணாவை பற்றி எங்கள் தலைவர் அண்ணா தெரியும்ல, அதை பூரை பற்றி கேவலமாக பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறார். என்னையாக பேசினார் அவரை பற்றி? அவரை பற்றி பேசினது சரி, பேசின பிறகு அப்போ ஒரு வாரம் கழிச்சா நீங்கள் கோவப்படுவீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வியெல்லாம் கேட்டாங்க, எல்லாருமே கேட்டாங்க. அப்புறமா ஒரு காரணம் அவங்க என்ன சொன்னாங்க, மாநில தலைமையை மாற்றுங்க, அண்ணாமலையை மாற்றுங்க அப்படின்னாங்க. அண்ணாமலையை மாற்ற முடியாது, பாஜகவில் ஒருத்தவங்க மாநில தலைவராக இருக்கார் அப்படின்னா அவர் ஏறக்குறைய மாநில கட்சியோட ஒரு தலைவர் மாதிரி தான். அவரை வந்து எடப்பாடி பழனிசாமி மேனேஜரு, அவர் இவர் ஓடுபுள்ள அப்படிங்கிற மாதிரி பேசுனா அதெல்லாம் அவர் ஏற்றுக்குவாரா? அவர் வந்து ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தவர், அதிரடியாக வந்து பதிலடியெல்லாம் கொடுக்க ஆரம்பித்தார். அதோட கொங்குபெட்டில் வந்து எடப்பாடியா அண்ணாமலையா அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரெண்ட் ஆகிடுச்சு. ரெண்டு பேருமே ஒரே சமூகம் வேறு. இதில் வந்து அண்ணாமலைக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, வாய்ஸும் அதிகமாக இருக்குது, மக்கள் வந்து அண்ணாமலையா ரொம்ப விரும்புகிறாங்க. நேற்று கூட வீடியோ பார்க்கும்போது அந்த சைடு தான் சுற்றுறாரு, அண்ணா வாங்கண்ணா எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வாங்கினா அப்படின்னு சொல்லி அவங்களாம் கூப்பிட்றதெல்லாம் பார்க்கும்போதும், அது இல்லாமல் யாருமே ஒரு சின்ன பொண்ணுங்களாக இருந்தாலும் சரி, ரொம்ப வயசானவங்களாலும் சரி, செல்ஃபி எடுக்கணும் வாங்கண்ணா உடனே வந்து செல்ஃபி எடுத்துக்கிறாரு, கூட கும்பல் அவ்வளோ கும்பல் வருது, அவ்வளோ உற்சாகமாகறாங்க. அண்ணாமலைக்கு இளைஞர்கள் ஓட்டு அதிகமாக விழும், அது வந்து கன்ஃபார்ம், அது ஆயிடுச்சு. அது பாஜக வந்து இவ்வளோ தூரம் நோட்டாக்கி இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஜெயக்குமார், சிவி சண்முகம் எல்லாமே பேசுகிற அந்த விஷயங்களை தாண்டி அண்ணாமலை வந்து பாஜகவை மாநிலத்தில் வளர்த்து வச்சுருக்கிறார் அப்படிங்கிறது தெரியுது. இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, அண்ணாமலையை மாற்றினா தான் நாங்கள் கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துவோம் அப்படின்னு சொல்லி இவங்க சொன்னாங்க. சிவி சண்முகம்லாம் அதான் பேசினார், செல்லூராஜும் அதான் பேசினார், எங்களுக்கு வந்து பாஜக மேலிடம் இணக்கமாக தான் இருக்குது, இங்கே இருக்கிற மாநில தலைவர் தான் ரொம்ப பிரச்சனை பண்ணுறாரு, அவரை மாற்றினா போதும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். ஜெயக்குமார்லாம் சொன்னார். ஆனால் நேற்று கேபி முனுசாமி பேசும்போது என்ன சொன்னார், அண்ணாமலை மாற்றணுங்கிறது வந்து எங்களுடைய கொள்கை கிடையாதுங்க, அது சிறு பிள்ளைத்தனமான ஒரு விஷயம், அது நாங்கள் அதுக்காக பேசலைன்னு. இவ்வளோ நாள் பேசினது என்னத்தை பேசுனீங்க, கிழிச்சிங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்பாங்கல்ல எல்லாருமே, அண்ணாமலை மாற்றுங்கன்னு சொல்லி தான் நீங்களாம் எல்லாமே பேசுனீங்க. இப்போ வந்து திடீர்னு வந்து கேபி முனுசாமி அப்படியே மறைக்கிறாரு. அதே போல் யார் பிரதமர் வேட்பாளராக சொல்லி நீங்கள் ஓட்டு கேட்பீங்க அப்படின்னு கேட்டால் அவர் அதுக்கு மலுப்பல பதில் சொல்லிக்கிட்டே கிடக்கிறார். பிரதமர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான் பிரதமர் வேட்பாளரா அப்படிங்கிற மாதிரி கேள்வியெல்லாம் இருக்குது. ஆக்குங்க, பிரதமராக முடிஞ்சால் பிரதமராக்கிக்கங்க அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. இந்த மாதிரி சமயத்தில் அதிமுக வந்து
இந்திய கூட்டணிக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு முயற்சிகள் நடக்குது. இது நடாது, இந்திய கூட்டணிக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு முயற்சி. மேற்கு வங்க மம்தா பானர்ஜியும் பேசுகிறாங்க, சரத்பவரும் வந்து பேசுகிறாங்க. எப்படியாவது எடப்பாடி பழனிசாமியை தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கட்சி திமுகவுக்கு அடுத்து அந்த கட்சியும் நம்ம இந்திய கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்துட்டா என்ன அப்படின்னா, இந்திய கூட்டணிக்குள்ளே திமுக இருக்குமா? அவங்க திமுக தான் பிரச்சனை அவங்களுக்கு. என்ன காரணம்னா, சனாதனத்தை பற்றி பேசி விட்டார் உதயநிதி ஸ்டாலின். அது வந்து எல்லா இடமும் பார்த்திங்கன்னா எதிர்கட்சிகளுக்கு பயங்கர ஒரு பிரச்சனையை கொடுத்துருச்சு. இது பெரிய பிரச்சனை, இதை சமாளிக்க முடியாது அப்படின்னா என்ன செய்யணும், திமுக கழட்டி விட்டுறலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் அவங்க இருக்கிறாங்க. அப்படி இருந்தாங்க அப்படின்னா காங்கிரஸோட இப்போ அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தையும் வேறு நடத்துது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலும் இருக்குது. அப்படி தகவல் வந்துச்சுன்னா அவங்க இந்திய கூட்டணிக்குள்ளே வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் நிறைய பேர் அழைப்பு மூட்டுறாங்க அதிமுகவுக்கு. இது எடப்பாடி பழனிசாமிக்கு பயங்கரமான ஒரு இதாகிடுச்சு. இனிமே காரணத்தை கொண்டும் பாஜகவோட கூட்டணியை நாங்கள் வைக்க போகிறதில்ல, எந்த இதுலேயும் வைக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டார். அவர் சொன்னதுக்கு ஒரே ஒரு காரணம், அண்ணாமலை சொன்னது 2026 பாஜக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொன்னார். அதுக்காக தான் நான் அந்த அசைன்மெண்ட்டில் தான் நான் இங்கே வந்து ஒர்க் பண்ணுறேன், அசைன்மெண்ட்டாக தான் நான் அதுக்காக தான் செயல்படுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். சரி, அவர் பிரச்சனை, அவர் வந்து கண்டிப்பாக ஆட்சியில் உட்கார வச்சுருவார் அப்படிங்கிற பயம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிற ஒரே காரணத்தினால தான் எடப்பாடி பழனிசாமி பயந்துட்டார் அப்படிங்கிறது தெரியுது. இப்போ வந்து 3ஆம் தேதி கருத்து கேட்க போகிறார், நிர்வாகிகள்ட கருத்து கேட்க போகிறார். ஏன்னா பாஜக மேலிடம் வந்து அண்ணாமலையை மாற்ற முடியாது, நீங்கள் கூட்டணியை முடிச்சுட்டு போகிறாந்தா போங்க, உங்கள் வேலையை பாருங்கள், எங்களுக்கு ஓபிஎஸ்னு ஒரு துருப்பு சிட்டிருக்கார், இன்னும் இருக்கிறாரு, அவரை வச்சு நாங்கள் பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் இருந்தாங்க. அதே போல் ஓபிஎஸும் வந்து பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு மேல்முறையீடு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு போட்டிருக்காரு. பொதுக்குழுவில் தான் ஓபிஎஸ்ஸு வைத்தியலிங்கம் எல்லாத்தையுமே வந்து அவருடைய ஆதரவாளர் எல்லாத்தையுமே கட்சியை விட்டு நிப்பாட்டிட்டாங்க, எந்த பொறுப்புமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதில் தான் வந்து இவரை இடைக்கால பொதுச் செயலராக தேர்வு பண்ணாங்க. அப்புறமா அர்ஜென்டாக ஒரு பொது தேர்தலை நடத்தி, பொது தேர்தல்னால் என்ன, அவங்களுக்குள்ள மாலையை போட்டுக்கிறது, அவங்களுக்குள்ளேயே பொக்கையை கொடுத்துக்கிறது, அப்படி கொடுத்துக்கிட்டு நம்ம பொதுச் செயலாளருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஒரு இதை உருவாக்கி தேர்தல் நடத்தியாச்சு, ஒருமனதாக பொதுச் செயலாளரை தேர்வு பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செட்டப்பை உருவாக்கி எல்லாம் இந்த கேபி முனுசாமி பண்ணுற வேலை தான் எல்லாம் பண்ணிவிட்டு இப்போ அவர் பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு அவர் மாறிட்டார். சரி, இதுக்கு வந்து ஒரு இதை பண்ணுவோம் ஆப்படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மேல்முறையீடு பண்ண வச்சுருக்காங்க. இதுவே பாஜக மேலிடம் பின்னாடி இருந்து செயல்படுதோ அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இதில் வந்து நேற்று செய்தியாளர்களை ஓபிஎஸ் சந்திக்கும் போது கூட அவர் கேட்ட கேள்விகள் வந்து, எப்படிங்க அண்ணாமலை மாற்றுவாங்க, அண்ணாமலை வந்து வேறு ஒரு தேசிய கட்சி, தேசிய கட்சி தான் வந்து மத்தியில் வந்து பிரதமராக ஆக முடியும், அவங்களுடைய கட்சியிலேருந்து ஒரு மாநில தலைவர் அவர் அண்ணாமலை, அவரை போய் மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு நியாயமா? அவர் வந்து அவர் கட்சியை வளர்க்குறதுக்கு தான் பாடுபடுவாரே தவிர வேறு எதுக்கும் பாடுபட போகிறாரு? அவரை வந்து மாற்றுங்கன்னு சொல்கிறீங்க, அவரை மாற்றினா உங்களோட கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்துவோம், இல்லை அப்படின்னா நாங்கள் கூட்டணியை முறிச்சுக்கோன்னு சொல்லிட்டு ஒரு தேசிய கட்சியை வந்து இவர் மிரட்டுறாரு, எடப்பாடி பழனிசாமி மிரட்டுறாரு. எப்படி மாற்றுவாங்க? இப்போ அவங்க சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமியை மாற்றுங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒத்துக்குவீங்களா அப்படிங்கிற கேள்வியை ஓபிஎஸ் கேட்டார். நேற்று பயங்கரமான ஒரு தைரியத்தோடு அவர் பேசிட்டார். சரி, அதை தாண்டி பார்த்திங்கன்னா பண்ருட்டி ராமச்சந்திரன் பேசும்போது கூட அண்ணாவை பற்றி அண்ணாமலை பேசினது, அது வந்து சரியாக வரலாறு தெரியாமல் கூட பேசியிருக்கலாம். ரெண்டாவது வந்து அண்ணா பேசினது ஒரு விஷயம், அது உண்மை தான். அதை தாண்டி பார்த்திங்கன்னா அதுக்கு பதில் சொன்னதும் முத்துராமலிங்க தேவர் வந்து பதில் சொன்னதும் உண்மை தான். மறுநாள் வந்து அவர் மன்னிப்பு கேட்டாரா இதா அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. தமிழக மைதானத்தில் மீட்டிங் நடந்தது, ஆனால் முத்துராமலிங்க தேவரை பற்றி ஏதாவது விமர்சனம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. அப்போ இருந்த ஃபார்வர்ட் பிளாக் எல்லாமே அப்படி பேசினார் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கலவரம் உருவாக்கப்படும் அப்படிங்கிறத ஐடியா பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் அந்த மாதிரி அண்ணா வந்து எந்த விதத்துலையும் பேசலை. அண்ணா வந்து ஒரு பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா பிரச்சனையை பெருசாக்க விரும்ப மாட்டார், அப்படியே விட்டுருவார், அதை வந்து பெரிய பிரச்சனையாக்க விரும்ப மாட்டார் அவர். அதே போல் தான் வந்து அவர் பேசலை, அன்னைக்கு பேசலையே தவிர அன்னைக்கு பேசலை, அவர் பாட்டுக்கு அண்ணாவை பற்றி முத்துராமலிங்க தேவரை பற்றி பேசாமல் அவர் கிளம்பி போயிட்டார். அப்படி போகும்போது இது வந்து ஒரு மன்னிப்பு, மன்னிச்ச ஒரு முத்துராமலிங்க தேவர்கிட்ட மன்னிப்பு கேட்ட மாதிரி ஆகிப்போச்சு அப்படிங்கிற மாதிரி அவரும் மற்றவங்க பத்திரிகைகளெல்லாம் எழுதிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பண்ருட்டி ராமச்சந்திரன் சொல்லியிருந்தார். அதே போல் வந்து ஜெயலலிதா ஊழல்வாதி அப்படின்னு சொன்னது வந்து ஃபேக்ட் அப்படின்னு சொன்னார். உண்மை அது,
அவங்க ஊழல் குற்றச்சாட்டில் தான் அவங்கள வந்து கைது பண்ணாங்க. அது ஊழல் குற்றச்சாட்டை நாங்கள் ஒத்துக்கலை, எங்களுக்கு வந்து அது வந்து எதிர்ப்பு தான். அது ஊழல் குற்றச்சாட்டுங்கிறது வந்து நாங்கள் எதிர்க்கிறோம். நாங்கள் எல்லாமே வந்து திமுக பண்ண கொடுத்தது, சுப்பிரமணிய சாமி பண்ணது, திமுக அதை தொடர்ந்து எடுத்து நடத்தினது, அதனால் வந்து ஜெயலலிதா வந்து ஊழல்வாதி அப்படிங்கிற மாதிரி ஒரு முத்திரையை குத்தி அவங்கள சிறையில் தள்ளி விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வன்ருட்டி ராமச்சந்திரன் சொன்னார். அது வந்து ஃபேக்ட் தான், அதுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான சம்மந்தம் இல்லை, அதை நாங்கள் ஏற்றுக்கவும் இல்லை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தார். இதெல்லாம் வந்து ஒரு காரணத்தோட சரியான ஒரு ரீசனோட அவங்கெல்லாம் பேசுகிறாங்க. அந்த பேசுகிறதெல்லாம் வந்து ஏற்றுக்க முடியல. இவங்க வந்து ஜெயலலிதாவை வந்து எடப்பாடி டீம் வந்து நிரந்தர பொதுச்செயலாளர் பதவியிலேருந்து தூக்கி போட்டுறாங்க. ஆனால் தூக்கி போட்டுட்டு அவங்களுக்கும் கட்சிக்கும் சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, இப்போ ஜெயலலிதாவை பற்றி ஊழல்வாதின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி அப்படியே கோவப்படுற மாதிரி நடிக்கிறதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது. திரும்ப திரும்பவும் இவங்க இந்த மாதிரி விஷயங்களை தான் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ மூணாவது, இப்போ வந்து அதிமுக பாஜக கூட்டணி முறிவு, அண்ணாமலை மாற்றினாலும் இனிமேல் அவங்க கூட்டணிக்குள்ளே நாங்கள் வரமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசினாலும், அந்த சைடு அண்ணாமலை வந்து மூணாந்தேதி மீட்டிங் போடுறாரு. போட்டுட்டு நீங்கள் என்ன எங்களோட வர்றது, நாங்கள் ஏற்கனவே கூட்டணியெலாம் டிசைட் பண்ணிட்டோம், நாங்களும் இதை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையை உருவாக்கணும். எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஓபிஎஸ்ஸை வச்சு மேல்முறையீடு போட வச்சுட்டாங்க. கண்டிப்பாக வந்து இது வந்து நடக்கும். இது நடந்துட்டு தேர்தல் நெருக்கத்தில் சின்னத்து சம்பந்தமாக ஒரு பிரச்சனை உருவாகும். உண்மையான அதிமுக யார் அப்படிங்கிற பிரச்சனையும் இன்னும் இருந்துக்கிட்டே இருக்குது. எடப்பாடி பழனிசாமிகிட்ட நிர்வாகிகள் ஆதரவு இருக்குது. இங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் தரப்பில் வந்து தொண்டர்கள் ஆதரவும் மக்கள் ஆதரவும் செல்வாக்கும் எல்லாமே ஓபிஎஸ் தரப்பில் இருக்குது அப்படின்னு பன்ருட்டி ராமச்சந்திரன் சொல்லிகிட்டு இருக்கார். இப்போ ரெண்டு சைடுமே வந்து யார் உண்மையான அதிமுக அப்படின்னா ரெண்டு பேருமே நாங்கள் தான் அதிமுக அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி, இது வந்து இப்போ திரும்பவும் பொதுக்குழு சம்மந்தப்பட்ட, பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட தீர்மானம் சம்மந்தப்பட்ட வழக்கு மேல்முறையீடு போயிருக்கு. அந்த வழக்கோட விசாரணைகள்லாம் திரும்பவும் துரிதமாக வேகமாக விசாரணை பண்ணுவாங்க. பண்ணும்போது கண்டிப்பாக இது ஓபிஎஸ்க்கு சாதகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. அப்படி ஓபிஎஸ் சாதகமாக வந்துச்சுன்னா எடப்பாடி பழனிசாமியும் சரி, இல்லை இந்த வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னாலும் சரி, சின்னத்தை வந்து தேர்தல் ஆணையத்தில் முடக்கிடுவாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு ரெட்டையில சின்னம் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவார் அவர் அப்படிங்கிற ஒரு கேள்வியை, ஒரு கொஸ்டின் மார்க்கை உருவாக்கிட்டாங்க. இப்போ வந்து கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்க எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம் வந்து, எடப்பாடி பழனிசாமிகிட்ட வந்து பாஜக பேச முயற்சி பண்ணுது, ஆனால் பாஜக வந்து பேச நினச்சாலும் எடப்பாடி பழனிசாமி பேச மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இந்த மாதிரி தான் கிருஷ்ணசாமி, வாசன் இவங்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஜான் பாண்டியன் எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால் பாஜக வந்து ரொம்ப இறங்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மீதி எல்லாமே கூட்டணி சம்மந்தப்பட்ட எல்லாருமே அவங்க தரப்பில் பாஜகவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இப்போ ஏன் வந்து கேபி முனுசாமியை மட்டும் வச்சுட்டு பேச வைக்கிறாரு அப்படிங்கிறது தான் பெரிய டவுட்டு எல்லாத்துக்குமே. ஜெயக்குமார் என்னாச்சு, சிவி சண்முகம் என்னாச்சு அப்படிங்கிற ஒரு டவுட் எல்லாத்துக்குமே இருக்குது. அதே போல் வந்து அதிமுக கட்சி உடையும் அப்படிங்கிற ஒரு தகவலும் வருது. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத. நன்றி, வணக்கம்.